சம்பவம் நடந்த இடத்தில் போலீசார் கூடின. எர்ளாகுளம் லா காலேஜ் அருகிலுள்ள மைதானத்தில் கிஸ் ஆஃப் லவ் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதையடுத்து காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர். இப்பொழுது பரவி வரும் கிஸ் ஆஃப் லவ் நாகரிகத்தை தடுக்கும் முறையில் காவல்துறையினர் கண்ட இடத்தில் கைது செய்யுமாறு அரசு உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ததால் அங்கு பெரிய பிரளயமே ஏற்பட்டது. பிறகு போலீஸ் கஸ்டடியில் எடுத்து அனைவரையும் தமது கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதையடுத்து அந்த இடமே பெரும் பரபரப்புக்கு உள்ளானது. ஹலோ ஹலோ மிஸ்டர் கௌதம். ஆமாம் சார், கிளியர் சைட் ஐ கேர் சென்டர்லேருந்து நான் கால் பண்ணுறேன். நாளைக்கு மதியானம் 3 மணிக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லி தான் கால் பண்ணுறேன். ஓகே, ஆனால் என்ன அப்பாயின்மெண்ட் அது? சார், உங்களோட விஷன் டெஸ்ட்டுக்காக சார். இந்த வாரம் விஷன் டெஸ்ட்டுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தீங்கல்ல சார். இல்லையே, அப்படி எதுவும் நான் கேட்கலையே. என் கண் பார்வையில் எந்த பிரச்சனையும் இல்லை சார். நீங்கள் பீச் அவென்யூல இருக்கிற மிஸ்டர் கௌதம் தானே? ஆமா, கரெக்ட் தான், பீச் அவென்யூல இருக்கிற கௌதம் தான் பேசுறேன். என் கண் பார்வையில எந்த பிரச்சனையும் இல்ல, நான் எந்த அப்பாயின்மெண்ட் கேட்கவும் இல்ல. சார், நீங்க கேட்டீங்க சார். முதல்ல டெலிபோன் புக்ல இருந்து நம்பர் எடுப்பாங்க, அப்புறம் அவங்களே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. சரியான கோமா இல்லைங்க. நச்சகேட்டஸும் நானும் கடல் வற்றி போயிருந்தது. கரையில் வாழ்ந்த ஆண்களும் பெண்களும் எப்போதோ எரிந்த சாம்பலாயிருந்தார்கள். கடற்கரையின் ஒரு பாறையின் அருகில் பழைய நினைவுகளில் தன்னை மறந்தவனாய் நச்சகேட்டஸ் படுத்திருந்தான். சில சமயங்களில் காற்றின் உருவெடுத்து அவனுக்கு உயிர் மூச்சை கொடுத்தேன். சில சமயங்களில் இறந்து போகும் மரங்களின் வடிவில் அவனுக்கு உப்பை கொடுத்தேன். உண்பதற்கு, ஒரு சமயம் அவனது வலிகளை மறப்பதற்கு, விண்ணில் இருந்து மண்ணை தொட்ட மழை துளிகளின் வழியாக அவனது வேதனைகளை அவன் மறக்க முயற்சித்தான். அதில் ஓரளவுக்கு வெற்றியும் கண்டான். ஆனால் அவனை தாக்க வரும் புயலுக்கு நடுவே அவனை பாதுகாக்க நான் நின்றேன். எனது கண்ணின் கருவிழியாக அவனை பாதுகாத்து வந்தேன், காவல் காத்தேன். கண் சிமிட்ட மறந்து போன ஒரு மிருகத்தைப் போல. Oh.
நான் தனியா தான் வந்தேன். Can I come in? Yes, sure. வா. இது என்ன பெட்டி இல்ல? அது அது ஒரு பெரிய கதை. உள்ள கொண்டு வரட்டுமா? பரவாயில்ல, வா. உள்ள வா. குட்டு, நான் இருக்கிற வீட்டில் இருந்து என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. அந்த லேண்ட்லார்ட் ரொம்ப மோசமானவ, பேட் காய். புரியுது, அப்படி தான் இருப்பாங்க சில டைம்ஸ். நானும் ரூம்மேட்ஸும் ரெண்டு மூணு வாடகை கொடுக்கலான்னு இருந்தோம். கொடுக்கலான்னு இருந்தோன்னா நாங்கள் கொடுக்கறதுக்காக போயிட்டோம். பட் சுருக்கமாக சொல்லணும்னா, கேன் ஐ ஸ்டே ஹியர் ஃபார் ஒன் டே? நாளைக்கு வீடு பார்த்துருவேன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா நெக்ஸ்ட் டே. எது எப்படி இருந்தாலும் 3 டேஸ்க்கு மேல ஆகாது. விஷயம், எனக்கு வாடகை தருவியா? ஒரு லாங் டர்ம் கான்ட்ராக்ட் சைன் பண்ண நிச்சயம் தரேன். ஒரு 11 மாசம். ஓ, அதெல்லாம் வேண்டாம். 3 நாள் தாராளமா தங்கிக்கோ, ஃப்ரீயா. தேங்க்யூ சோ மச். அப்புறம் உங்க எழுதுற வேலையெல்லாம் எப்படி போகுது? என்னை பத்தி ஏதாவது யோசிச்சிங்களா? ஏதாவது சரி, ஒரு விஷயம் சொல்லு, உனக்கு என் வீடு எப்படி தெரிஞ்சது? பீச் அவென்யூல ஒரே ஒரு ரைட்டர் தானே இருக்காரு, அவர் எல்லாருக்கும் தெரியுமே. சரி வா, உன்னுடைய ரூமை காட்டுறேன். வாவ், உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதான் பெட்ரூம். ஒரு வழியா என் மரியாதைய காப்பாத்திட்டீங்க. என்னை எப்படியும் நீங்க ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுவீங்கன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட் வச்சிருந்தேன். தேங்க்ஸ் குட்டு. சரி, டயர்டா இருப்ப, குளிச்சுட்டு வா, நான் காஃபி ரெடி பண்றேன். ஓகே. ஓ,
இவ்வளவு லேட் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்ல. நல்லா தூங்கிட்டேன். சரி வா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸா? வா. என்ன சொல்றதுன்னே தெரியல. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Vishaya. Thank you. Happy birthday to you. இதுலயும் படிச்சிருக்கேன் குட்டு, ஒவ்வொரு பர்த்டேவும் ஒரு புது ஜென்மம் மாதிரின்னு. புதிய ஜென்மமா? எஸ், ஒரு புது விஷன், ஒரு புது ஜேர்னியோட ஆரம்பம். அது வரைக்கும் பார்த்துருக்காத புது ஃப்ரெண்டை பார்க்கலாம். அப்போ எனக்கும் இது ஒரு பிறந்த நாள் மாதிரி தான், ஒரு புதிய நன்றி கிடைச்ச நாள். என் பேத்தி வயசுல எனக்கு ஒரு தோழி. ஆனாலும் உங்களுக்கு பேத்தினு யாரும் இல்லையே, இன்னும் உங்களுக்கு கல்யாணம் கூட ஆகலையே. இது உங்களுக்காக, மை நியூ ஃப்ரெண்ட். இருளில் விளக்கேற்ற வந்த என் இனிய தோழிக்கு. எனக்கு இதுவரைக்கும் கிடைச்சதில்லையே ரொம்ப டச்சிங்கான பர்த்டே கிஃப்ட் இதுதான். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கைண்ட்னஸ். தேங்க்ஸ் குட்டு. குட்டு, உங்க நாவலை காட்டுறேன்னு சொன்னீங்கல்ல. நாளைக்கு காமிக்கிறேன், இன்னைக்கு வேணாம், போர் அடிக்கும். அதெல்லாம் முடியாது, இப்பவே பார்க்கணும். வாங்க, கம் ஆன், கம். இல்ல சரி, கம். முடிவில்லா தன்மை, முடிவில்லா தன்மையை குறித்து பேசும் பொழுது எனக்கு ஒரு காட்சி மனதுக்கு வருகிறது. அமைதியான, யாரும் இல்லாத, அலைகள் புரண்டோடி வரும் ஒரு அழகான கடற்கரை. அந்த அழகான கடற்கரையில் நடுவில் ஒரு நாற்காலி. அந்த நாற்காலியில் காலத்தை கடந்த வயதில் ஒரு முதியவன். குளிர் காற்றையும் வீசும் புயலையும் சந்தித்து சந்தித்து சாடிப்போன நச்சகிட்டஸ். அவன்தான் வரலாற்றின் பாதுகாவலன், கதைகளின் நாயகன், காலத்தின் காவலன். சில சமயங்களில் அந்த கடற்கரையில் பலர் அவனை பார்க்க, அவனை ஒருமுறை தொட வேண்டும் என்ற, அவனோடு பேச வேண்டும் என்ற ஆவலோடு காத்திருக்க, அவன் அவர்களை சந்திப்பதில்லை. ஆனால் அவனோடு இருப்பதில் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. எப்போதும் அவனை தொட்டுக்கொண்டும் அவனை சுற்றி அமர்ந்து கொண்டும் அவன் பேசும் பேச்சை புரியாவிட்டாலும் கேட்டுக்கொண்டும் அந்த கடற்கரையில் எப்போதும் அவனை சுற்றியிருந்தார்கள். சிலர் அவனது உடைகளை கழுவிக் கொடுத்தார்கள், சிலர் அவனுக்கு புதிய உடைகளை வாங்கி கொடுத்தார்கள். ஆனால் அவன் அவர்களோடு பேசுவதில்லை. சில சமயம் புரியாத பாஷையில் ஏதேதோ உளறிக்கொண்டிருப்பான். யாருக்கும் புரியாது, அவனுக்கு மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகள், பேச்சுக்கள். இதுவரைக்கும் கேட்டல்ல, சந்தோஷம்தானே? ரொம்ப சந்தோஷம். எப்படி இருந்துச்சு? அது பரவாயில்ல, சொல்லு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஓகே குட்டு, நான் உண்மையை சொல்லட்டுமா? அதான் நல்லதா? ப்ளீஸ் குட்டு, இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தானே? கைண்ட் ஆஃப் பீயிங் கிளவர் வித் வேர்ட்ஸ். அதென்ன அப்படி சொல்ற? காரணம், நீங்க படிச்ச வார்த்தைகளுக்கு அர்த்தம் என்னங்கிறது
உங்களுக்கு கூட புரியுமான்னு எனக்கு தெரியல. உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா சாரி, பட் உங்ககிட்ட உண்மை சொல்றதா சரின்னு எனக்கு தோணுச்சு. குட் நைட். குட் நைட். குட் மார்னிங். குட் மார்னிங். வாக்கிங் எல்லாம் முடிஞ்சதா? ஆ, நடந்தாச்சு. நல்லா தூங்குனியா? கொஞ்சம் லேட் ஆச்சு, ஆனா கொஞ்சம் சீக்கிரமே எழுந்துட்டேன். உங்ககிட்ட கேட்காம கம்ப்யூட்டர் தொட்டதுக்கு சாரி. ஜஸ்ட் என் மெயில தான் செக் பண்ணிட்டு இருக்கேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஷயா, எனக்கு ஒரு நல்ல கனவு வந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன வேணும்? ஆம்லெட்டோ டோஸ்ட்டோ? ஓகேவா? டோஸ்ட் வேண்டாம், ஆம்லெட் மட்டும் போதும். டோஸ்ட் உங்களுக்கு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனால் டோஸ்ட்டு நானே பண்ணிக்கிட்டால் தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். பட்டரை அதில் தடவி சின்ன நெருப்பில் கொஞ்சம் நேரமாக பண்ணால் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஷட் டவுன் பண்ணிட்டுமா? வேணாம், அப்படியே ஆன் ஆகிருக்கட்டும். நானும் கொஞ்சம் எழுத வேண்டியிருக்கும். எப்போ மூடு வரும்னு தெரியாது. யூ நோ குட் டு. உங்களை பார்த்தா என் கிராண்ட் ஃபாதர் ஞாபகம் வருது. அப்படியே? இல்லை, வயசை வச்சு சொல்லலை. உங்களோட வாய்ஸும் பேசுகிற விதமும் ஏன்னு தெரியல. எனிவே, அது பாராட்டுறதா எடுத்துக்கிட்டோமா? குட்டு, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் என் மேலே கோவப்படக்கூடாது. ப்ராமிஸ்? முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணுறேன். அதெல்லாம் முடியாது. முதல்ல ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்புறமா நான் விஷயத்தை சொல்கிறேன். ஓகே, சத்தியம் பண்ணுறேன். சரி சொல்லு, என்ன பண்ண? குட்டு, நான் அதை எரேஸ் பண்ணிட்டேன். ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி. என் மேலே கோவப்படாதீங்க ப்ளீஸ். என்னது, என்ன தழிச்ச? உங்களோட புக்கா? ஐம் சாரி, தயவு செஞ்சு என்ன திட்டாதீங்க. என்ன காரியம் பண்ணியிருக்கேன் சா? இப்போ நான் என்ன பண்ணுறது? ப்ராமிஸ் பண்ணிங்கல்ல கோவப்பட மாட்டேன்னு. சரி, எனக்கு ஒன்றும் கோவம் இல்லை. என்ன காரியம் பண்ற நீ? உனக்கு என்ன பைத்தியமா? என்ன தைரியம் உனக்கு? I'm sorry குட்டு, இத செஞ்சிட ஆகணும். என்ன மன்னிச்சிடுங்க. சரியா வச்சு வாங்கணும் போல இருக்கு. யார் நீ? எதுக்கா இங்க வந்த? கேக்குறல்ல, யார் நீ? நான் யாரேன்னு உங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன, யாரோ தெரியாத மாதிரி நடந்துக்கறீங்க. உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நான் இங்க இருந்து போணுமா? பிடிச்சிருக்கா இல்லையாங்கிறது வேற விஷயம். நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அது முதல்ல எனக்கு தெரியணும். பாவமாக என் வீட்டு உள்ள வந்த, இப்போ எல்லாத்தையும் நாசம் பண்ணுறேன். என் கதையை அழிக்கணும்னு வந்திருக்க. சரி சொல்லு, யார் உன்னை இங்கே அனுப்பிச்சது? நான் ஒன்றும் உங்கள் வாழ்க்கையை அழிக்கல. நீங்கள்
நீங்க எழுதின சில பேஜஸ் மட்டும் தான் நான் அழிச்சிருக்கேன். அதுவும் அர்த்தமே இல்லாத சில வார்த்தைகளை. அது உங்களுக்கும் நல்லா தெரியும். பட் பிரபலமான எழுத்தாளருங்கிறதுனால ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. அது என்னவோ உண்மைதான். நான் என்னவோ பெரிய எழுத்தாளனா இல்லாமல் இருக்கலாம். இது வரைக்கும் நான் எழுதினது கூட குப்பையாக இருக்கலாம். ஆனால் அதை ஏன் அழிக்கணும்னு நினச்சேன்? என்னை கேட்டால் நீங்களே இதை அழிச்சிருக்கணும்னு சொல்லுவேன். அது நல்லது தான். பட் நீங்கள் அதை செய்யலை. அதனால தான் நான் இதை செஞ்சேன். Somebody had to. நம்ம ரெண்டு பேரையும் ஒன்னா பார்க்க நல்லா இருக்கு இல்ல? அது சரி, அப்படியே அந்த நெருப்பி ஒரு போட்டோ எடுத்துரு. மறுபடியும் எப்போ சான்ஸ் கிடைக்குமோ தெரியாது. விஷயா, உன்னை தேடி வந்த நீ குளிச்சுக்கிட்டு இருக்க எனக்கு தெரியாது. இட்ஸ் ஓகே. நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு பொண்ணோட உடம்ப பார்த்ததுல உங்களுக்கே இவ்வளவு நடக்கும்? சொல்லுங்க, நீங்க இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல? எனக்கு கல்யாணம் கிட்டத்தட்ட நடந்தது. ஆனா நல்லவேளை அவ நிச்சயதார்த்தத்தையே ஸ்டாப் பண்ணிட்டா. ஹிந்திக்கார பொண்ணு, புத்திசாலி பொண்ணு, பிரச்சனை வரப்போதுன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டா. என்னாச்சு? அப்படி என்ன பெரிய பிரச்சனை? ஒரு கள்ளக்காதலன் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டையே தள்ளின் போயிட்டா. ஓ, நான் கேட்டது தப்பா இருந்த மன்னிச்சிருங்க. எனக்கு இன்னும் சாரியெல்லாம் இல்லை. நான் பாதிக்கப்பட வேண்டியது வேற ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான், அவ்வளோதான். உங்க மனசுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் இருக்கா? பாவம். ஏ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பெரிய ஆபத்துலேருந்து தப்பிச்சதா தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். பெரிய வரண்டவா தான் இருக்கு. குட்டு, உங்க வீடு ரொம்ப அழகா இருக்கு. நீ பண்ண வேலையை பாத்தியா? நான் எழுதுனது எல்லாம் போச்சு. படிக்கிறதுக்கும் தோணல, போர் அடிக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. ஜஸ்ட் ரிலாக்ஸ் குட்டு. வெதர் என்ஜாய் பண்ணுங்க, இல்லைன்னா என்ஜாய் மை கம்பெனி. வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்க புக் எழுதணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை குட்டு. நல்லா வாழ்ந்தாலே போதும்.
எந்த புத்தகத்தை விடவும் நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். குட்டு ஏய் குட்டி பிசாச, இப்போ எதை எரிக்க போற? உங்களை தான். இந்த கண்கள்ல ஒரு மந்திரமே இருக்க. சும்மா கதை தானே? என்ன சம்பந்தம் இருக்கா உங்களுக்கு? என்ன பிடிக்கும்ல? பிடிச்சிருக்க, ரொம்ப பிடிச்சிருக்க. நீ எனக்கு வேணும், ஆனா குட்டு இதுக்கு பேர் காதல். இதுல தப்பில்ல, இதுதான் நிஜம் குட்டு. மற்றதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தான், எம்டி வேர்ட்ஸ். யார் அது இந்த நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டேன்? இதை பார்த்துட்டு வரேன். எதுவும் வாங்குறதா இல்லை, நீங்கள் கிளம்புங்க. சார், நான் எதையும் விற்க வரல, கொஞ்சம் தண்ணியும் ஒரு துணியும் கிடைச்சா போதும். என்னோட கார் பிரேக் டவுன் ஆகி நின்றுடுச்சு, அதை சரி பண்ணிட்டேன். கை தான் கொஞ்சம் அழுக்காயிடுச்சு, கையை க்ளீன் பண்ணிக்கணும். உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. உள்ள வாங்க. என் வீடு இங்கேருந்து ரொம்ப தூரம், வழியில் போகும்போது இப்படி ஆயிடுச்சு. உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்கு. ஆச்சா, ஒரு நிமிஷம் சார். உங்கள் பேத்தியா? இல்லை, என் வைஃப். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, ஐ அம் சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. சரி சரி, நானும் ஒன்னும் நினைச்சுக்கலாம். டீ கொண்டு வரட்டுமா?
சரி உட்கார. நான் இந்த ஊருக்காரன்தான், பல வருஷம் இந்த ஊரில் தான் இருந்தேன். அம்மாவும் அப்பாவும் இறந்து போனதுக்கப்புறம் என் குடும்ப வீட்டுக்கே போய் செட்டில் ஆகிட்டேன். ஒரு மலைக்கு மேலே ஒரு எஸ்டேட். ஐயோ ரொம்ப சாரி ராகுல். ராகுல் தானே உன் பேர்? ஆமாம். அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்கண்ணா? ஆமாம், ஒரு ஆக்சிடெண்ட்டில். எஸ்டேட் ரொம்ப பெருசு, பக்கத்தில் வீடுங்க எதுவும் இல்லை. ஆனால் எனக்கு என்னவோ அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போச்சு. எங்கே இருக்கு? பேராங்கோடு. ரப்பர் பிளான்டேஷனா? ரப்பர் இருக்கு, காடு மாதிரி ஒரு தோட்டம். அங்கேருந்து நீங்கள் மொத்த சிட்டியும் பார்க்கலாம், சுற்றி நிறைய மலைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போயிடும். இந்த ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற சுகம் இருக்குது பாருங்க, அது வேறு எதுலேயும் கிடைக்காது. நல்ல காற்று, மின்னல், உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தா தான் நீங்கள் நம்புவீங்க. ஒரு நாள் அதை பார்க்கணும். இந்த வீடு கட்டுறப்பவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் மலை மாதிரி இருக்கிற இடத்துல கட்டினதால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த சந்தோஷம்லாம் போயிடுச்சு. இப்போ எங்கேயாவது திறந்த வெளியில் இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. எந்த சேல்ஸ்மேனும் நம்ம வீட்டு வாசலுக்கு வர முடியாத இடம். அதுக்கேற்ற இடம் என் வீடு தான். இந்த ஜென்மத்தில் ஒரு சேல்ஸ்மேன் கூட வரமாட்டான். இன்னும் கொஞ்சம் டீ ஊற்றவா? ஆமாம் கொஞ்சம். ஓ தேங்க்யூ. நான் வரட்டுமா? தேங்க்ஸ் ஃபார் த ஹெல்ப். நான் கொஞ்ச நாள் கழித்து உங்களை என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன்றும் அவசரம் இல்லை, மெல்லமாக வந்தால் போதும். அடுத்த மாதம் வேணா வாங்க. ஆனால் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வித்தியாசமான இல்லை, பல வருஷங்களாக நான் டெல்லியில் தான் இருந்தேன். தூதுவர்களும் இளவரசர்களும் வாழ்கிற இடத்துல இருந்தேன். அந்த இடத்துல என் ஃப்ரெண்டுக்கு ஒரு வீடு இருந்தது, அங்கே தான் நான் இருந்தேன். அங்கே நான் ரொம்ப மிஸ் பண்ணது கடற்கரை தான். அதுதான் எனக்கு ஒரு வீக்னஸ். நீங்களும் அம்பாசிடரா இருந்தீங்களா? நல்லா கேள்வி கேட்டேன். நான் ஒரு பத்திரிகையில் வேலை செஞ்சேன், நியூ இந்தியா டைம்ஸ். அரசியல் நிருபராக இருந்தேன். அந்த சமயத்தில் தான் என்னுடைய முதல் புக் எழுதினேன், ஏஞ்சல்ஸ் ஆஃப் டைனஸ்டி. சாரி, நான் கேட்டதே இல்லை. நல்லதாக போச்சு, இல்லைனா அதே எழுத்து எரிச்சிருக்கேன். நிச்சயமாக அப்படி தான் பண்ணியிருப்பேன். எனக்கு டீச்சிங்னா ரொம்ப இஷ்டம், அதனால தான் இங்கிலீஷில் ப்ரொஃபஸர் ஆனேன். அந்த காலகட்டத்தில் தான் நான் தமிழ்லேயே எழுத ஆரம்பித்தேன். அப்போ தான் ஒன்று புரிஞ்சுது, நம்ம பிறந்த இடத்துலேருந்து 1000 மைல் தூரம் போனாலும் நம்ம தாய்மொழி, அதை என்றைக்குமே நாம் மறக்க மாட்டோம். அந்த மாதிரி 20 வருஷம் கழிச்சு டெல்லியிலேருந்து வந்தேன். அப்போவும் என் தாய்மொழியை மறக்க. அப்பாவும் அம்மாவும்? ஆமாம், அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் திரும்பி வந்தேன். சரி, அதை விட, இந்த இடம் எப்படி இருக்கு? இந்த நிசப்தமான அமைதி, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மனசை அப்படியே சாந்தமாக்கிறோம். ஒரு வகையில் பார்த்தா இது நம்மளுடைய மனசு மாதிரி தான், ஆழமான பிரச்சனைகளோடு இருக்கும். ஆனால் மற்றவங்க கண்ணுக்கு தெரியாமல் மேலோட்டமாக வேறு மாதிரி இருக்கும். எனக்கு பயம் இல்லை, எனக்கு நீந்த தெரியும். எனக்கும் நீச்சல் தெரியும். இந்த குட்டையில தூக்கி போட்டால் மூழ்கிலாம் சுற்ற மாட்டேன். இருந்தாலும் தண்ணினா ஒரு பயம், ரொம்ப நாளாகவே இருக்க. என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லையா? இப்போதான் அதோட தாக்கம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னதா, நான் இங்கே இருக்கிறதையா? இல்லை, என்னுடைய எழுத்தெல்லாம் நீ அழிச்சத. அது மட்டும் இல்லை, நான் ஒரு நல்ல எழுத்தாளன் இல்லைன்னு நீ சொன்னது. குட்டு, ரெண்டாவது சொன்னீங்கல்ல, அதுதான் உண்மையான பிரச்சனை. முதல் கூட தான். இனிமே நான் எப்படி புக் எழுதுறது? எத்தனையோ புக் இந்த மாதிரி வந்து போயிருக்கு,
ஆனா அதை மட்டும் நினைச்சு ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? என் கதை முடிஞ்சது. என்னை ஒட்டுமொத்தமா நீ அழிச்சிட்ட. எழுத்து இல்லாம ஒரு எழுத்தாளனுக்கு என்ன இருக்கு? Just relax, Guttu. இதுல உன்னுடைய அறிவுரை எல்லாம் வேற நான் கேட்கணும்ல? அது வேண்டாம். பட் எப்படி ஹாப்பியா வாழணுங்கிறத மட்டும் என்கிட்ட இருந்து கத்துக்கங்க. அட்லீஸ்ட் நான் உங்களை மாதிரி அன்ஹாப்பியா இல்லைல்ல? ஓம் வயசுல நான் கூட தான் சந்தோஷமா இருந்தேன் அந்த வாலிப பிராயத்துல. ஒரு எழுத்தாளனுடைய மனசு எப்படி இருக்கும்னு புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு இன்னும் வயசு வரல. உன்னை குறை சொல்றேன்னு நினைச்சுக்காத. வாழ்க்கையில ஒரு சூன்யம், எதுவுமே இல்லாத ஒரு சோகம், இது எல்லாத்துக்கும் எனக்கு வடிகால் என்னுடைய எழுத்து தான். சந்தோஷத்துக்கான படகு எழுத்து தான். நான் எழுதுறத படிச்சு மற்றவங்க அதை பாராட்டுறப்போ எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கலாம். எனக்கு இதை பத்தியெல்லாம் எதுவும் தெரியல. பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, படிக்கிறவங்க உங்களை பாராட்டணும். எல்லாரும் உங்களை மட்டும்தான் பாராட்டணும்னு நினைக்கிறீங்க. புகழ்ச்சியா? எனக்கு எதுக்கு புகழ்ச்சி? அதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன். எனக்கு எழுத மட்டும்தான் வேணும். நிக்காம எழுதிக்கிட்டே இருக்கிறது. குட்டு, நான் இப்ப வந்துடுறேன். போய் குளிச்சுட்டு வரேன். உடம்பு மேல தண்ணி விழறதே ஒரு தனி சுகம்தான். ஐ ஜஸ்ட் லவ் இட். அப்புறம் இந்த வாட்டி நான் இட்லாம் வந்து பார்க்க மாட்டேன், பயப்படாம போடி. இப்ப சார், நான் இங்கே இருக்கேன். இதோ இங்கே. ஐயோ, இவன் கூட பெரும் தொல்லையாக போச்சு. நான் திரும்ப வந்துட்டேன். ஆ, அதான் பார்த்தேன். அப்புறம் போகலாமா? போகலாமா? எங்கே? என் வீட்டுக்கு தான் சார். மறந்துட்டீங்களா? நான் தான் இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் சொன்னேன் ராகுல். இன்னைக்கு வேண்டாம். என்ன சார், நீங்கள் தானே வரேன்னு சொன்னீங்க? நான் வரேன்னு தான் சொன்னேன், ஆனால் இன்னொரு நாளுக்கு. ஏன், இன்னைக்கு என்ன? இதுவும் நல்ல நாள் தானே? உண்மையை சொல்ல போனால் இன்னைக்கு தான் ரொம்ப நல்ல நாள். இன்னைக்கு வேண்டாம், கொஞ்சம் வேலை இருக்கு, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். சார், என் பிளான் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு தான் இவ்வளோ தூரம் வண்டி ஓட்டிக்கிட்டு வந்திருக்கேன். இப்படி கடைசி நேரத்தில் என்னை ஏமாத்தாதீங்க. ஏமாத்துறேண்ணா? நானா? என்ன பேசுகிறேன் நீ? நீங்கள் தான் என்னை திருப்பி வர வச்சிங்க. இப்போ இப்படி பேசுனா அது ஏமாத்துறது தானே? நான் இன்றைக்கே வந்து என்னை கூட்டிகிட்டு போகலாம் சொல்லியே. உன் கூட வரேன்னு கூட நான் சத்தியமாக சொல்லிய. சரி, என் வீட்டை பார்க்கணும்னு சொன்னீங்கல்ல? ஆ, அது நான் சொன்னதுதான். பார்த்தீங்களா? என்ன சொல்கிற நீ? நான் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்கிறீங்களா? ஏ மிஸ்டர், இந்த மிஸ்டர் கிஸ்டர்லாம் வேண்டாம், ஒழுங்காக வந்து வண்டியில் இருங்க. உனக்கு என்ன பைத்தியமா? மரியாதையாக சொன்னால் உங்களுக்கெல்லாம் புரியாதுல்ல? ஆஹா, கையை கொடுங்க சார். Ah.
அந்த பொண்ணை ஏதாவது பண்ணா கொன்னுடுவோம். ஓகே ஓகே, புரிஞ்சு போச்சு. அவளை நான் என்ன செய்ய போறேன்? என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டது நீங்க தானே? நீங்க வந்தா மட்டும் போதும். அடி எதுவும் பண்ணலையே. உங்களுக்கு என் தாத்தா வயசு இருக்கும் சார், தயவு செஞ்சு செத்துக்கித்து போயிடாதீங்க. குடிய, ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்குல்ல. வழியில கத்தி கூப்பாடு போட்டினா அதுக்கு தான். குட். நான் போலாமா? வண்டியில போய் ஏறிக்கணும். அது வரைக்கும் நான் அந்த பொண்ணை கொஞ்சம் ரேப் பண்ணிட்டு வந்துட்டுமா? எங்கவ? சும்மா பெருசு. அப்படியெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன். வண்டியில் ஏறிக்கலாமா? போ போ. இதை உன் மேலே போத்த போகிறேன். செத்தெல்லாம் போயிட மாட்டேன், ஆனால் வண்டியிலேருந்து குதிக்க நினச்ச அப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்கு. புரிஞ்சுதா? Ha 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 ha
எழுந்திருங்க எழுத்தாளரே. எப்படி இருக்கு இடம்? போ போ, உனக்கு பிடிச்சி போயிடும். இது ஒரு விசேஷமான இடம்தான். ரெண்டு நாளைக்கு அப்புறம் உனக்கே புரிய வரும். கவலைப்படாத பெருசு. உன் மூஞ்ச பார்த்தா ஏதோ ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்க. யாரும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க நீ ஒழுங்கா இருக்கிற வரைக்கும். உனக்கு என்ன வேணும்? யார் நீ? நல்லா இருக்கு, நல்ல கேள்வி. நீ யார்? ஆனா இங்க கேள்விகள் எல்லாம் நான் தான் கேட்பேன். உன் வீடு மாதிரி நினைச்சுக்க. ஃபீல் ஃப்ரீ ஹியர். எங்க வேணாலும் போயிட்டு வரலாம். இதான் பெருசு உன்னோட ரூம் பாத்தியா? நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். வா வா பெருசு. நீ எத்தனை நாளைக்கு வேணா இங்கேயே இருக்கலாம். ஆனா ஒரு விஷயம், நீ எப்படி நடந்துக்கிறியோ அப்படிதான் நானும் நடந்துக்குவேன். நீ டீசெண்டா இருந்தினா நானும் டீசெண்டா இருப்பேன். ரொம்ப உஷாரா நடந்துக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் நான் யாருன்னு காட்டுவேன். பெருசு இங்க வா, உனக்கு ஒண்ணு காட்டுறேன்.
வாயா. மேலே ஏறி வா. என்ன முடியலையா? நான் எதுக்கு வரணும்? அதுக்கப்புறம் உன் இஷ்டம். மேலே ஏறி வந்தீன்னா இங்கேருந்து நீ தப்பிக்க ஒரு வழியை நான் காட்டுவேன். கையை பிடிச்சிக்கிறியா? எனக்கு உன் உதவியெல்லாம் தேவையில்லை, நானே வந்துடுவேன். பரவாயில்லையே, வீரந்தாயா? மூஞ்சிலேயே ஒன்று வைக்கவா? சும்மா தமாசு. வி ஹாவ் அ டீல். நீ டீசெண்டாக நடந்துக்கிட்டா நான் டீசெண்டாக இருப்பேன்னு சொன்னேன்ல. எதுக்காக என்னை கூட்டிட்டு வந்த? யார் நீ? உனக்கு என்ன வேணும்? ஒரு நாளைக்கு ஒரு கேள்விதான். நான் எதுக்காக உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்? ஓகே, நல்லா கேட்டுக்க. நீ ரொம்ப படித்தவன், நிறைய புக்ஸ் எல்லாம் எழுதியிருக்க, ஆனால் உனக்கு சுத்தமாக அறிவே கிடையாது. முதல்ல நான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரல, நீதான் என் வீட்டை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். வாய முடு, அதை பற்றி பேசாத. நான் உன்னை முட்டாள் இல்லை. உனக்கெல்லாம் ஒரு இழவும் தெரியாதியா? ஆனால் தெரியுங்கிற நினப்பு மட்டும் இருக்குது. உன் தலை முழுக்க மற்றவங்க சொன்ன விஷயங்க தான் இருக்குது. அதுதான் அறிவுன்னு நினச்சிக்கிட்டு நீ சுற்றிக்கிட்டு இருக்க. உண்மையை சொல்லட்டுமா, உன் வாழ்க்கையே ஒரு மிகப்பெரிய பொய் தான்யா. காலையில் எந்திரிச்சு நல்லவன் மாதிரி மூஞ்சை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறது, வலி கோபம் எல்லாத்தையும் உள்ளே போட்டு புதைச்சிக்கிட்டு. அது போதாதுன்னு புக்கெல்லாம் வேற எழுதுறேன். எவனோ மென்னு துப்புன எலும்பு துண்டை பொறுக்கி எடுத்து புக்காக எழுதி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கேன். அது உன்னோட அபிப்பிராயம். ஓஹோ, அப்போ இதையும் கேளு. நீ என்ன நினச்சிட்ருக்க? உலகத்துக்கு நீ கடவுள் கொடுத்த பரிசுன்னா? ஆக்சுவலி நீ எதுக்கும் உதவாத குப்பை. என்ன மாதிரியே தான். இதை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு வையன், இங்கேருந்து போகலாம்.
எழுந்திருங்க யங் மேன். நீயா? எஸ். என்ன பார்த்தது சந்தோஷமா இருக்கா? என்ன விஷயம் போ? அவங்க யாரு? ராகுலா. உனக்கு அவன முன்னாடியே தெரியுமா? பின்ன நாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. அப்போ எல்லாமே ஒரு செட்டப் தானா? நீங்க கூட்டு கழுவானீங்க. சாப்பிடு பெருசு, நல்லா பசி இருக்கணுமே. பக்கத்தில் இதை விட நல்ல சாப்பாடு கிடைக்கவே கிடைக்காது. ஆக ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் என் வீட்டுக்கு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. சரி, நாங்கள் ஏமாத்தணுமா? ஒரு சேஞ்ச் வேணும் நீ தானே கேட்டேன். குழம்பு சூப்பர். நான் முட்டாள் மாதிரி உங்கள் பேச்செல்லாம் நம்பி ஏமாந்துட்டேன். கவலைப்படாதீங்க குட்டு, நாங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். விஷயம் உன்னை பற்றி எல்லாத்தையும் சொல்லிட்டான். பெரிய ஆள் தான் நீ. கமான் ராகுல், குட்டு ரொம்ப நல்லவர், எனக்கு அவரை பிடிக்கும். அது சரி, உனக்கு அவரை பிடிச்சிருக்கு. ஆனால் உன்னை கொல்ற அளவுக்கு அவருக்கு உன் மேலே கோவம் இருக்கு. வேணா நீயே பாரு, அந்த மூஞ்சி பார்த்தியா? பசிக்கல போல இருக்கு. இப்படி பக்கத்தில் வா. ஏன், என்னாச்சு? வேண்டாம் குட்டு. அவன் மேலே ஈசத்துக்கு மட்டும் உனக்கு பிடிக்கும்ல? ராகுல் என்னோட பாய் ஃப்ரெண்ட். உங்க ஆட்டம் தான் என்ன? என் மேலே கோபப்படாதீங்க குட்டு. குட்டுவா? என்ன பேர் இது? இனிமே அந்த பேர் சொல்லி எனக்கு கூப்பிடாத. எனக்கு உன் தாத்தாவோட வயசாவது. டோன்ட் கெட் அப்செட் குட்டு. இது ஒரு கனவு மாதிரி. நம்மளை நமக்கே உணர்த்துற ஒரு கனவு. நீ எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்க தேவையில்லை. வாழ்க்கையில் கற்றுக்க வேண்டியது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். உன்னோட அறிவுரெல்லாம் எனக்கு தேவையில்லை. நிறைய கேட்டுட்டேன் நான். உங்களுக்கு எப்பவும் ஏதாவது பிரச்சனையோடவே இருக்கணும்ல? பட் அதை நீங்கள் தான் ஒத்துக்கவே மாட்டீங்களே. உன் பிரச்சனை என்னன்னு இப்போ எனக்கு புரியுது. ஒரு ஆம்பளை உனக்கு போதாதில்ல? உங்கள் கோவெல்லாம் முதல்ல போட்டும், அப்புறமா நம்ம பேசிக்கலாம். அவனை பார்த்து எனக்கு பொறாமையா அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருந்தா அது பெரிய தப்பு. பொறாமை எனக்கு யாரை பார்த்து எந்த பொறாமையும் இல்லை. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை எனக்கு எப்படி ஃபேஸ் பண்ணணும் தெரியும், நல்லாவே தெரியும். ஒன்று நல்லா புரிஞ்சு போச்சு, நீ அவனை கூட்டாளிங்க. அதுக்கப்புறம் ஏன் ஏன் முன்னாடி வந்து சில்க் ஸ்மித்த மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? நான் ஒன்றும் அவனோட ஆள் இல்லை குட்டு. உண்மையை சொல்லணும்னா நாங்கள் ரெண்டு பேருமே எப்பவும் உங்களோட ஆள் தான்.
அவன் என் தலைகிட்ட வந்து உட்கார்ந்ததும் என் பிளான் வேலை செய்யன்னு தெரிஞ்சு போச்சு. தூங்குற மாதிரியே நடிச்சுக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அங்கேயே இருந்தேன். அப்புறம் 5 நிமிஷம் தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. குட்டு. இப்ப என்ன வேணும் உனக்கு? பாவமா இருக்கு. என்ன பாவம்லாம் பார்க்க வேண்டாம். நான் ராகுல் கிட்ட எப்படியாவது பேசி நீங்க வெளியே போறதுக்கு பெர்மிஷன் வாங்கி தரேன். ஆனா நீங்க வெளியே எங்கே ஓட மாட்டீங்கல்ல? அப்படியே நான் ஓடினாலும் என்ன பண்ணுவ? என்ன ஷூட் பண்ணுவியா? உன் உதவியெல்லாம் எனக்கு தேவையில்லை. என் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்க எனக்கு தெரியும். நான் பாட்டுக்கிட்டு 7A இருந்த நீங்க என்னடா என் வாழ்க்கையில் நுழைஞ்சு என் நிம்மதியை கெடுத்துட்டீங்க. இதெல்லாம் முடியும் போது யாருக்கு தெரியும்? நீங்க எங்க கிட்ட ஒருவேளை தேங்க்ஸ் கூட சொல்லலாமே. தேங்க்ஸா? எதுக்கு? என் வாழ்க்கையை நாசம் பண்ணதுக்கா? இல்லை என் நிம்மதி கெடுத்ததுக்கா? சந்தோஷமா? இது வரைக்கும் நீங்க என்ன சந்தோஷத்தை அனுபவிச்சிருக்கீங்க? அப்புறம் அமைதியான வாழ்க்கை, தட்ஸ் நோ பிக் டீல். கூட யாருமே இல்லாம தனியா வாழும் போது ஒரு சாதாரண விஷயம்தான் இந்த அமைதி. அப்படி நான் தனியா இருந்து கஷ்டப்பட்டிருந்தேன்னா அது என்னுடைய பிரச்சனை. இது பார், மற்ற வயசான கிழவனுங்க மாதிரி நான் இல்லை. இந்த உலகத்தை பார்த்துருக்கேன், வாழ்க்கையை படிச்சிருக்கேன். ஆனால் உங்களை மாதிரி இல்லை. வாழ்க்கையில் நல்ல விஷயங்களோட மதிப்பு என்னன்னு தெரியும், அது உனக்கு தெரியாது. நன்மையா விஷயா? உன் வயசையும் உன் வாழ்க்கையையும் பார்க்குறப்போ வாழ்க்கையுடைய மதிப்பு பற்றிலாம் உனக்கு தெரியாதுன்னு புரியுது. அதெல்லாம் புரியறதுக்கு ஒரு வயசு வேணும். இந்த நன்மையை பத்திலாம் பேசுறது சிலப்போ ஒரு மாஸ்க் மாதிரி தான். நமக்கே முகமூடி போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் மறைக்கிற விஷயம். எழுந்துட்டீங்களா? நீதானே என்ன எழுப்புன?
நானா? எப்போ? எனக்கு எப்படி தெரியும், நீயே சொல்ல. உடம்புல ஒட்டு துணி இல்லாம என் முன்னாடி நடந்து போனது. நான் என்ன செஞ்சு? ஏதோ கனவு கண்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப அழகா இருக்க. தேங்க்ஸ். இந்த பால்கனியை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப அழகா இருக்கும். இந்த ஜன்னலும் தான். இங்க உட்காந்து புக்கு படிக்க பிடிக்கும். எனக்கு ஒரு முத்தம் கூட. அதெல்லாம் கூடாது. நான் தான் சொன்னல. முடியாதா? ஏ, அன்னைக்கு இதை விட ஜாஸ்தியா இல்ல பண்ணும். அது வேற. அன்னைக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அன்னைக்கு எல்லாமே ஒண்ணுதான். எனக்கு நீ வேணும். வேண்டாம் குட்டு, இது சரியில்லை. இல்ல, வேணும் விடுங்க ப்ளீஸ். விஷயா, என்ன பிரச்சனை? என்ன காலையில பண்றது பிடிக்காதா? காம் டவுன் ஐ சே. நான் சொல்றது கேளு. இப்படி நடக்கிறது ரொம்ப தப்பு. ஏன் இந்த மாதிரி பண்ற? வா, தள்ளி போங்க. இதுக்காக வருத்தப்படுவீங்க. இல்ல விஷயா, நீ எனக்கு வேணும். என்கிட்ட அடி வாங்க, போயிடுங்க. என்னையா கை நீட்டி அடிச்ச? வெக்கம் கட்ட வேசி நீ. அடிப்ப, என்ன செய்யறீங்கன்னு சுயநினைவோட பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன கை அடிங்க? என்னடி பெரிய பத்துன மாதிரி பேசுற? என்ன இருந்தாலும் நீ ஒரு வேசி தானே. இங்கே கழுத்து நடிச்சு. ஆஹா, பரவாயில்லையே. இப்போ நீ உண்மையிலேயே யாருன்னு புரிஞ்சுக்கிட்டியா? எந்திரிங்க, இதை சாப்பிடுங்க. அம்மா, உனது முத்தத்தின் ஸ்பரிசத்தில் என்னை மூழ்கடித்துவிடு அம்மா. உனது கருவில் இருந்து உலகத்தை பார்க்க என்னை வெளியே தள்ளுகிறாய். இந்த கேடுகெட்டு உலகத்தை நான் பார்க்கப் போகிறேன் என்று தெரிந்தும் அந்த கவலையால் வஞ்சகமும் காமமும் தழைத்திருக்கும் இந்த உலகத்தில், பழியும் பாவமும் சேரும் இந்த உலகத்தில் என்னை விடுகிறாய். உன் குழந்தை என்ன வேதனைப்படப் போகிறான் என்பது தெரிந்ததால் தான் உன் கண்களில் கண்ணீரோ? அனைவரிடமும் சொல், மரணத்தின் சுவாசம் நம்மை கடந்து போய்விட்டது என்று. அனைவரிடமும் சொல், நாளை வந்து என்னை பார்க்கலாம் என்று சொல். நாளை என்னை தூக்கி, என்னை கொஞ்சி, என் கன்னத்தில் முத்தமிட்டு அவர்களுக்கு தேவை என்றால் என்னை விடுவித்து விடு அம்மா. பற்ற வைக்காத புகையிலையின் புகை போல, வெயிலுக்கு மரம் தரும் நிழல் போல என்னை விடுவித்துவிடு.
இன்னும் உனக்கு என்ன 20 வயசுன்னு நினைப்பா? ஆ போ 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 பெருசு. இந்த கயிறை 5 நிமிஷத்தில் என் ரூமுக்கு கொண்டு வரணும். அங்கேருந்து இல்லைடா, மேலே இருந்து. அவர் காலையில் அந்த பெட்டியெல்லாம் திறந்து போட்டல, அதெல்லாம் அப்படியே மூடி வச்சிடணும். நான் வந்து செக் பண்ணுவேன். புரிஞ்சுதா? சொன்னது கேட்டுச்சா இல்லையா? கேட்டுச்சு. மறுபடியும் அந்த கயிறை தொட்ட அதோட உன் கதை முடிஞ்சிடும். உன்னை அதில் கட்டி தூக்கிடுவேன் இதே இடத்துல. புரிஞ்சுதா? ஆ ஏன் அப்படி செஞ்சீங்க? ப்ளீஸ் எதுவும் பேசாத, எல்லாமே நான் பண்ண தப்பு தான். எதுக்காக இங்கிருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்க? அதை பற்றி பேசல. உன்கிட்ட நான் நடந்துக்கிட்டது அது ரொம்ப பெரிய தப்பு, என்ன மன்னிச்சிடறேன். ஐம் சாரி. எனக்கு புரியுதா? நீங்கள் சொல்கிறது புரியுதா? நீ ஏன் அவன் கூட இருக்க? யார் அவன்? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு ஏத்தவன் கிடையாதவன். அப்படிலாம் இல்ல, நாங்க ஒன்னா வாழ வேண்டியவங்க தான். யார் அவன்? அத நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஒருவேளை என்னுடைய பழைய ஸ்டூடெண்டா? எனக்கு பசங்க யாரும் கிடையாது. அவளுக்கு கன்ஃபார்மா தெரியுமா? பயப்படாதீங்க, அவர் நிச்சயமா உங்க பையன்லாம் இல்ல. விஷயா, நீ அவனை விட்டுட்டு என் கூட வந்துடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன். இங்கேருந்து கிளம்பிடலாம். இனி நான் உன்னை எப்பவுமே ஹர்ட் பண்ண மாட்டேன், சத்தியமாக சொல்கிறேன். இல்லை குட்டு, அது சரியாக வராத. அது மட்டும் இல்லை, இந்த கதையோட பாயிண்ட் நிச்சயமாக அது இல்லை. கதையா? ஆமாம், கதைதான். டி வேணுமா? வேண்டாம். கொஞ்சம் மெச்சூர் இருக்கா?
கொஞ்சம் கூட வேண்டாமா? சரி, ஒரு செப்பு கூட. அவருக்கு ரொம்ப வலிக்குது போல இருக்கா. யாருக்கு? ஓ, அவருக்கா? அந்த ஆளே தானே கேட்டு வாங்கிக்கிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நல்லா கொடுத்தாதான் இவங்களுக்கெல்லாம் புரியுது. நான் உன்னை விட்டுட்டு அவரு கூட வந்து வாழணும்னு சொல்கிறாரு. நினச்சேன். யூனோ, என்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்டாரா? உன்னை ஆசைப்பட்டதுக்கா, இல்லை உன்னை அடைய முயற்சி பண்ணதுக்கா? ஆனால் அது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் அந்த ஆளுக்கு தெரியாது. வித்தியாசம் இருக்குன்னு கூட அந்த ஆளுக்கு தெரியாது. ஏந்திரியா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அப் 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 உனக்கு என்ன வேணும்? நான் இப்போ வந்ததே உங்களை கொஞ்சம் சேரப் பண்ணதான். ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். பக்காப், நீ என்ன பயங்கரமாக வெறுக்கிற, அப்படிதானே? உன் மேலே எனக்கு எந்த விருப்பம் இல்லை. உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. அதையே தான் நானும் சொன்னேன், வெறுக்கிறேன்னு. ஓ, அப்போது வெறுப்பும் பாவப்படுறதும் ஒன்று உனக்கு? காலையிலேயே ஓவராக குடிச்சிருக்கியா? நீ பெரிய ஆள் தான் பெருசு, எல்லார் மேலேயும் வெறுப்பு. ஆனால் வாய்ப்பு கிடைச்சா ரேப்பே பண்ணுவேன், தேவைப்பட்டா கொலை கூட பண்ணுவேன். ஆனால் மகரிஷி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தியா, நீ மறுபடியும் நடிக்க ஆரம்பிச்சிட்ட. காயப்பட்ட ஆத்மாவின் கதாபாத்திரம். எதுக்காக இப்படி கல்லால் அடி வாங்கின நாய் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறேன்? நான் லேசாக தட்டினது உண்மைதான், ஆனால் நீ அதை கேட்டு வாங்கிக்கிட்டல்ல. என் ஆள் மேலே கையை வச்சேன்னு வையேன், ஐ வில் கிக் யோர் பால்ஸ் இன். என்ன? கண்ணை மூடு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். என்ன விஷயம்? ப்ரூஃப். ஏன் இதெல்லாம் நடக்குதுங்கிறதுக்கு ப்ரூஃப் காட்டுறேன். முதல்ல நீ கண்ணை மூடு. ஓகே. ஆ, இப்போ பாரு. இது யாரு? பாரு, என்ன விஷயம்? இது நம்ம தான், நீயும் நானும். குட்டு, என்ன சொல்றீங்க? இது நிச்சயமா நாம இல்ல. இது நானே இல்லையே. இதோ நீ இருக்க, இது நானு. என்ன இனிமே ஏமாத்த முடியாது. பிளைண்டா இருக்காத விஷயம். நீ என் கூட தான் இருக்கணும். நீ என்னுடையவள். உன்னை விடுதலை பண்ண போறேன். என்ன இப்போ என்ன ஆட்ட ஆரம்பிக்க போறேன்? நீ என்ன வெறுக்கிறேன்னு ஒத்துக்கிட்டீன்னா உன்னை நான் விட்டுறேன். நான் தான் சொன்னேன், உன் மேலே எனக்கு எந்த விதமான விருப்பம் இல்லை. பாவமாக தான் இருக்கு. என் மேலே வெறுப்பு மட்டும் இல்லை, என்னை கொல்ற அளவுக்கு என் மேலே வெறுப்பு இருக்குன்னு ஒத்துக்க. இங்கேருந்து தாராளமாக போகலாம்.
உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது, ரொம்ப கெட்டு போயிருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் நான் உங்ககிட்ட கேட்டது அது இல்லையே. கமான், என்னை கொஞ்சம் கெட்ட வார்த்தையில் திட்டு, கேட்குறேன். கமான், உனக்கு எதுவுமே புரியல? உன் திட்டம் என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? என்னை வச்சு என் மனசாட்சிக்கு எதிராக நடக்கிற மாதிரி பண்ணுறேன். என்னை கொன்னாலும் நான் அதை பண்ண மாட்டேன். இந்த வாழ்க்கை பூரா நல்ல விஷயங்களை கேட்டு அதுபடியே நான் வாழ்ந்திருக்கேன். உன்னுடைய கதை வேற. இப்போ நீ சொல்கிற பாரு ஒரு சுதந்திரம், அது எனக்கு தேவையில்லை. ஸ்டூபிட் ஃபூல். ஒரு தடவை யாருமே இல்லாத பீச்சில் நான் தனியாக நடந்துட்டு இருந்தேன். திடீர்னு பாறைகளுக்கு நடுவில் ஒரு வயசான அம்மா உட்கார்ந்துருக்கிறத பார்த்தேன். அவங்கள சுற்றி மூணு நாலு பேர் இருந்தாங்க, கொஞ்சம் நாயும் இருந்ததா. அந்த அம்மா ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து அவங்களுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க. அவங்க அதை வாங்கி எல்லாருக்கும் கொடுத்தாங்க. முதல்ல நாய்களுக்கு, அப்புறம் மனுஷங்களுக்கு. எந்த வித்தியாசமும் அதில் இல்லை. அவங்கள அப்படியே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்தாங்க. அவங்களோட கண்களில் புரிஞ்சுக்கவே முடியாத ஒரு கருணை இருந்தது. கம்பேஷன் நிறைஞ்சிருந்தது. எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. திடீர்னு அழுத. ஒன்னு சொல்லவா, நீ ரொம்ப அழகா இருக்க. நீயும் தான். நான் பால்கனிக்கு போறேன், நீ வரியா? இல்லை, நீ போ, நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன்.